தொடர்ந்து பேசுவோம். இன்று விவாதத்தில் சமூக வலைதளங்களின் உறவுகள் பெறுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் பகரக்கூடிய ஒரு பொக்கிஷ கருவியாக தான் இன்றைக்கு வலைதளங்கள் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் பல நேரங்களில் மலரும் மனித உறவுகளை சிதைக்கின்ற கருவியாக தான் மாறி இருக்கிறது. இன்றைக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய பல நேரங்களில் அதில் பெரும்பாலான விஷயங்கள் தவறான முன் உதாரணங்களை பரப்புரைகள் செய்து விடுகிறது. இதனால் வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை நான் யதார்த்தக்கு மாறுபட்டு சில நிலைகளில் மர்ம மனிதனாக மாறி கிடக்கிறோம் என்பதான பல விஷயங்கள் இருக்குது. நேரத்தை கொள்கின்ற மிக தொழில்நுட்ப கருவியாக தான் இருக்கிறது. நேரத்தை நம்ம பல நேரங்களை நம்முடைய உழைக்க வேண்டிய பல நேரங்களை கூட உதாசனப்படுத்துகிற அளவுக்கு இருந்திருக்கிறது. இப்படி பல மைனஸ்களையும் சொல்லலாம், பல பிளஸ்களையும் சொல்லலாம். என்றாலும் கூட இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களுடைய பார்வையை உங்களால் எந்த அளவில் மதிப்பீடு தந்திருக்கிறது, மதிப்பிழக்க செய்திருக்கிறது என்ற உங்கள் பதிவு என்ன? கண்டிப்பாக முன்னாடி வந்து ப்ரைவசி இருக்கும், இப்போ ப்ரைவசியே கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் வந்து அப்பா சொல்வார், ரொம்ப நேரம் பேசாத, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் பேசாத, ஊர்லேருந்து யாரை ஃபோன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஃபோன் இருந்ததால் நம்ம எல்லாமே வந்து அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல்டாக இருந்தது. இவ்வளோ நிமிஷத்தான் பேசணும், தேவையில்லாமல் ஃபோன் வந்து லைன் வந்து பிஸியாக இருக்கூடாது சொல்லிட்டு எமர்ஜென்சி கால்ஸாக கட் ஆக சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஒரு வெப்சைட் இது வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா, நாலு கிலோ நம்ம வந்து அடிக்ட் ஆகிடும். அடிக்ட் ஆன மோகத்தில் என்ன பண்ணுறோம், செல்ஃபி சொல்லிட்டு போகிறோம். புதுசாக வந்துருக்கு, தூங்குனா செல்ஃபி, சாப்பிட்டா செல்ஃபி, டீ குடித்தா செல்ஃபி. எதை நம்ம பண்ணுறோமோ அது தேவையில்லாமல் நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னால் போதும், தேவையில்லாமல் ஃபேஸ்புக்கில் போடுது, ட்விட்டரில் போடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் வந்து நீங்கள் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா, நான் படித்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு பொண்ணு இதே மாதிரி வந்து செல்ஃபிஸ் பண்ணிவிட்டு அது வந்து கண்டினியூஸாக அவருக்கு ஹேபிட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, வீட்டில் வந்து எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க, அதையும் அவன் போட்டிருக்கா, எங்கள் வீட்டில் இப்போ ஊருக்கு போயிருக்கிறாங்க, யாருமே இல்லை, நான் தான் இருக்க சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஒரு செகண்டில் வந்து அவங்க ஸ்டேட்டஸ் மாறி 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 கடைசியில் வந்து அவள் லைஃபே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். காஃபி நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம புருஷனோட வெளியே போகிறோம், நம்மளோட பேரண்ட்ஸோட நம்ம வெளியே அவுட்டிங் போகிறோம். அதை வந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்து அனானிமஸ் ஆளுக்கு நம்ம சொல்லி நம்மளுக்கு நாமளே வந்து பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு காமனான ஒரு சைட், நம்மளோட யூஸ்ஃபுல்காக தான் அது வந்து கிரியேட் பண்ணிக்காங்க, தவிர்த்து நம்மளோட வாழ்க்கையை நாமளே பணைய வைக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஒரு அறைக்குள் இருக்கின்ற விஷயத்தை திரை போட்டு காட்டுகின்ற அளவுக்கு இந்த சமூகத்தை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வலைதளங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறவுகளால் பல நேரங்களில் பல்வேறு விதமான யதார்த்த அடிப்படை சிக்கல்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எல்லை தாண்டிய விஷயங்களுக்கு நாம் போய்விடுகிறோம் என்பதான பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கருவிகளுடைய வளர்ச்சி எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், அறிவியல் சார்ந்த விஷயங்களை நுனி உலகில் உலகின் மறுமுனையில் இருக்கிற விஷயங்களை கூட நுனைமுனையில் தெரிந்து கொள்வதற்கான கருவி தான் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை எதில் அதிகமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு என்ன, நீங்க சொன்னீங்க வந்து உலக லெவல்ல வந்து விஞ்ஞான வளர்ச்சி அறிவுபூர்வமாக எடுத்து செல்லப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில் அபாரமான வளர்ச்சி, அபார வளர்ச்சி நம்ம இந்தியாவே அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் டெக்னாலஜி ரீதியா ஒரு இமெயில் அனுப்பணும்னா ஒரு செகண்ட், ஒரு போட்டோ அனுப்பினா ஒரு செகண்ட். ஒரு ஃபாரின்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் உடனே இப்ப பையனை வந்து அந்த இது என்ன சொல்றது அந்த இதுல பேச ஸ்கைப்ல பேசுறாரு, நேரடியா தன் மகன் எங்கேயோ இருக்கான், ஒரு அம்மா நேரா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அற்புதமான ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு. கெட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த அடல்ட் வயசு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுங்கட்டாம் வயசு, ரெண்டுங்கட்டாம் வயசை வந்து அதிகப்படியா பறிச்சிருக்கு. ரெண்டுங்கட்டாம் வயசு வந்து அவங்க எந்த எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, அந்த ஒரே சேட்டிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டிங். அவங்க யாரு கூட சேட் பண்றா, என்ன பண்றாங்க, எங்கேயோ ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை போயிட்டு அக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பையன். அது என் அக்கா, ஏன் பொண்ணுகிட்ட நம்ம பேசணும்னு கேட்டா, அது பொண்ணு தான், ஆனா எனக்கு அக்கா, அக்கா கூட சேட்டிங் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு 10th படிக்கிற பையன் சொல்றான். இதே வந்து 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியை முறையாக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுது, அனுபவபூர்வமாக முறையாக பயன்படுத்தப்படுகிறது. சரி, இளைய தலைமுறைக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது உங்களோட வாதம். நாம் தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார், ரொம்ப நீண்ட நேரம் காத்திருக்கிறார். வணக்கம், உரிமை குரல், வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க சார்? சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தொழில்நுட்பங்கள் வந்து வசதிகளை பெருக்கிருக்கு, நம்மளுடைய ஒரு சில கருத்துக்களை இன்னைக்கு நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேங்கிற இது ஒரு வசதி. நிச்சயம், நிச்சயம். ஆனால்
இதனுடைய சமூக பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகளை வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல வந்து சேர்ந்தே சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இல்ல. இந்த இது வந்து ஆளுக்கு ஒரு தாட்ல உட்காந்துட்டு நீ ஒரு பக்கம் சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ரெண்டாவது அன்னைக்கு வந்து ஒரு கடிதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்ட்மேன் வர்றாருனாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த கடிதத்தை பாக்கெட்லயே வச்சுக்கிடுவோம், மணி நாள் கணக்கா மாச கணக்கா பாதுகாத்து வச்சுக்கிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு உறவுகள்கிட்ட வந்து ஒரு வறட்சியே உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு ஒரு உறவுகள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா டிவிய போட்டு விட்டு அவங்க டிவி அவங்க ஆட்டுக்கு பாத்துட்டு இருக்காங்க, நம்ம நம்ம ஆட்டுக்கு ஒரு வேலையில இருக்கோம். அப்போ ஒரு வறட்சியை உறவுகள்ல உள்ள ஒரு பிணைப்புகளை ஒரு வறட்சியை உருவாக்கி இருக்கு. அடுத்து வந்து இது ஒரு மனநோய் மாதிரி ஒரு டிராவல்லையோ இதுலயோ போயிட்டு இருக்கோம்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு போன் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா பேரும் நம்ம போன்லயே அடிச்சுட்டான் பாக்குறோம். அடுத்து ரெண்டாவது ரிங்டோனே வராது, ஆனா நம்ம போன் அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி, ஒரு மனநோய் பாதிப்பு இன்னைக்கு இது உருவாக்கி இருக்குங்கிறது நம்ம கவனத்துல வைக்கலாம். அடுத்து வந்து இந்த தொழில்நுட்பத்துல சிசிடி கேமரா இன்னைக்கு வந்து தனி மனித உறவுகளை இங்க எந்த கேமரா இருக்கு நம்மளை அறியாம இன்னைக்கு நம்மள இந்த சமூகம் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய தனி மனித விரோதமாக இதை நம்ம அந்த சமூகம் பார்க்கணும். எங்க போனாலும் நம்மள ஒரு காலத்துல கடவுளே நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா பேரும் இன்னைக்கு நம்மளை அறியாம இந்த சமூகம் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கு. தவறான நோக்கத்துல இன்னைக்கு பல கண்காணிப்புகள் அதுல இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு குழந்தைகள் இருக்க முடியல, ஒரு கல்லூரியில ஒரு குழந்தைகளை பாடம் இயல முடியல, ஒரு வேலை பாக்குற இடத்துல ஒரு ரோட்ல ஒரு குடும்பத்தோட ஒரு உணவகங்கள்ல நிம்மதியா சாப்பிட முடியல. எல்லாமே இன்னைக்கு நம்மள கேமரா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் வந்து நம்ம மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்குங்கிறதா உண்மை. நிச்சயமாக ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. பார்வையாளர் சொன்னது போல மிக அழகான யதார்த்தமான சில அனுபவ ரீதியான சில விஷயங்களை பதிவு செய்தார். இதை மறுக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒன்றை கண்காணித்துக் கொண்டிருக்கு, நம்மை அச்சுறுத்துகிற ஒரு சக்தியாக ஒன்றை நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒருடைய விஷயத்திற்கு நாம் ஆட்கொள்ளப்பட்டு அதனுடைய தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதான யதார்த்தத்தை பதிவு செய்தார். இன்றைக்கு இப்படி நம்மை ஆளுகை செய்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. ஒரு கருவியை நாம் பயன்படுத்துவது போய் அந்த கருவி நம்மை பயன்படுத்துகிறார் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் மனித சமூகம் எங்கு போகிறது என்பதா உங்களுடைய பார்வை என்ன? மனித சமூகம் வந்து மனிதனாலேயே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்லணும். ஏன்னாக்கா இப்போ நான் ஏன் திருப்பி திருப்பி குழந்தைங்க லெவல்லே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஏன்னா ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். அடல்ட்ஸ் பண்ற சொன்ன மாதிரி 35 வயசுக்கு மேல இருக்கிறவன் தப்பே பண்ண மாட்டான் தான் இல்லை, அவன் தான் அதிகமான தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தான் பிடோஃபைல்ஸ் அதிகமாக இருக்கிறது அவங்க தான். 72 இயர்ஸ் ஒரு ஓல்டு மேன் கூட ஒரு ஒரு ஒட்டு சே டேப் வச்சுட்டு அதுல வர போம் சைட்ஸை காமிச்சு குழந்தைய வந்து இது தப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் அபியூஸ் பண்ணவே இருக்கிறான். இது இதெல்லாமே இப்போ உள்ளங்கையில் வந்துருச்சு. அவங்க சொன்ன மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் ஃபோன் பேசி அந்த உறவுகள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி நேயர் சொன்ன மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா அதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு எவ்ரி திங் இஸ் வித் இன் த பாம் உள்ளங்கையில் இருக்கிறதுனால எவ்ரி திங் இஸ் ஈஸி. எல்லா கெட்ட விஷயத்துக்குமே ஈஸியாக இருக்குது, நல்ல விஷயத்துக்குமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்கள் வந்து மினிமமாக யூஸ் பண்ணுறோம், கெட்ட விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால பாதிக்கப்படுறது குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்படுது. அந்த குழந்தைங்களை கூட பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொன்னாங்க கண்காணிக்கணும்னு, குழந்தைங்க கையில் அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதே கண்காணிக்க வழியே இல்லை நமக்கு. கம்யூனிகேஷன் இப்போ அவங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்துச்சா வரலையான்றதுக்கு ஒரு ஃபோன் போதும், லேண்ட்லைன் இஸ் மோர் தென் எனஃப் இல்லையா? நார்மல் பேசிக் மாடல் செல்போன் இஸ் மோர் தென் எனஃப் ஸ்பான்ஸ். இதுக்காக உங்களுக்கு வந்துட்டா வரலையான்னு தெரியறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தேவையே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க அவர் டைவர்ஸ்க்காக வந்திருந்தார். என்ன ரீசன் கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு நாலு விஷயம் வச்சுருக்கோம், வியாதி இருக்குது இல்லை க்ரூவல்ட்டி சம்திங் லைக் தட். அவர் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பேப்பர்ஸ் எங்கிட்ட இப்போ சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களையே அவங்க நியூடாக இது எடுத்து அவங்க அப் பண்ணியிருக்கிறாங்க. அது அவரால் வந்துட்டு தாங்க முடியல, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இப்போ வந்து டிப்ரெஷனில் இருக்கிறாரு. அப்படின்னும் போது எவ்வளோ அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒன்றும் அவங்க வந்து 12 வயசு குழந்தை ஒன்றும் கிடையாது. ஷீ இஸ் ஆல்ரெடி 35 இயர்ஸ். இந்த இவருக்குமே ஒரு 36-37 ஒரு 2 இயர்ஸ் தான் கேப்பு. அந்த நியூடான ஒய்ஃபோட ஃபோட்டோஸை வந்துட்டு எஃபியில் பாங்க. ஹி வாஸ் வெரி மச் ஷாக்ட். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் ஆன நியூஸ், ஃபேமிலியே ப்ராத்தல் பண்ணால் அது எல்லாமே எஃபியில் தான் அவங்க கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ப்ராத்தல் அந்த ப்ராஸ்டியூஷனே
அதே மாதிரி சைல்ட் ப்ராஸ்டியூஷன் இருக்கு, எல்லாமே இந்த மாதிரி எஃபிலையும் இந்த மாதிரி ட்விட்டர்லயும் கனெக்ட் ஆயிட்டு தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது. வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா நார்மல் லேண்ட்லைன் இஸ் மோதனாக, அது இல்லையா பேசிக் மாடல் இஸ் இனஃப். இதனால ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்து குழந்தைங்களை நீங்களே தான் கெடுக்கு. நிச்சயமாக எல்லை தாண்டிய விஷயங்கள் இதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய சிக்கலை தருகிறது என்பதான விஷயம் இருக்கிறது. இந்த நிலையிலும் கூட இன்றைக்கு உறவுகள் தொலைந்து போனோம் என்பதை வீட்டில் பேசணும், இதுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதான ஒரு விஷயத்தை நினைவு பாருங்களேன். இப்போ பேசுகின்ற ஒரு நேயர் சொல்லும்போது சொன்னார், யாரோ பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், யாரோ செல்போன் சிரிங்கினாலும் அது என் செல்போன் தான் சிரிங்கியதான் ஒரு அச்சம் ஏற்படுகிறது, இல்லை எனக்கு தான் இந்த போனா என்ற ஒரு மனநிலை தள்ளப்படுகிறோம், இல்லை ஒருவர் ஒருவரோடு மறுமுனையில் இருப்பவரோடு இங்கே இருக்கக்கூடிய மறுமுனையில் பேசுவர் அத்தனை பேருடைய கவனத்தையும் அவர் ஈர்த்து விடுகிறார். இப்படி பல நேரங்களில் நம்முடைய பிரைவசி போய்விட்டது, நம்முடைய தனிமைப்படுத்தப்படுகிறோம், அல்லது நம்ம எல்லோரும் பார்க்க செய்கிறது, அல்லது நம்முடைய உறவுகள் திசை மாறி போகிறது, இப்படி பல விஷயங்களில் மாறுபட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல மனரீதியாக பல நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்வீர்களா? பேராசிரியர் உங்கள் பார்வை என்ன? இப்ப நம்ம பேசின எல்லா விஷயங்களுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் அதை மறுக்கல. எந்த அகேன்ஸ்டோட எந்த மீடியா எந்த விஷயம்னாலையும் புது டெக்னாலஜி வரும்போது அதில் தவறான விஷயங்களை பயன்படுத்த முதல்ல வந்து பண்ணுறாங்கன்றதுல உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இது இந்த விஷயங்கள் அவேர்னஸ் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அது ஏற்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னும் போது ரெண்டு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய பொறுப்பு இருக்குது. ஒன்று ஃபேமிலி, இன்னொன்று வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ இன்னைக்கிற சூழ்நிலையை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த தவறான வழிகள் சொல்கிறாங்க அது கூட விட்டுடுவோம். ஜென்ரலாக ஒரு எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது ஒரு பீப் சவுண்ட் கேட்டாலும் ஒரு ரிங் டோன் கேட்டால் டைவெர்ட் ஆகுது, எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்டேட் பண்ணுற இந்த விஷயங்கள் அவங்க டைவர்ஷன் இருக்குது. படிக்கும் போது அவங்களால பாடம் கவனிக்கும் போதில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிறதுனால இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த விஷயம் குரூப் ஃபார்ம் குரூப் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ காலேஜில் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில முன்னெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து பிகம் ஹீரோ. ஒரு காம்படிஷன் நடக்கும், ஒரு நான் காலேஜில் நேரடியாக பிள்ளைங்களை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு வின் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் தான் வின்வினாக இருக்க முடியும், அவங்களோட மட்டும் தான் டிஸ்பிளேல இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு சாதாரண குழந்தை ஒரு ரங்கோலி காம்படிஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பான். அது பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம நான் டிஸ்பிளே நிற்கிறேன் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணுன்னு காட்டும் போது அவருக்கு லைக்ஸில் சந்தோஷம், அதோட ஊக்குவிப்புன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த கேட்ஜெட்ஸையும் அந்த நிக்கிற டெக்னாலஜியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்கலாம். அது அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிற விஷயம் முதல்ல புதுசாக ஒன்று பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எந்நேரமும் வச்சுருப்பாங்க ஃபோன், ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பயன்படுத்தும் போது இது எப்படி பயன்படுத்தணுங்கிறது பயன்படுத்தினவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். கற்றுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும். அந்த அவேர்னஸ் வந்து முக்கியம். குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் அகைன் ஸ்மார்ட் ஃபோன் என் கையில் வந்து ஒரு வாரத்தில் இந்த பண்ண அட்டகாசம் இப்போ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்கான விஷயங்கள் இது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் என் குடும்பம். நீங்கள் ஷேரிங் பேசுகிறோம், எத்தனை இவ்வளோ நாளாக உட்காந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் ஃபேமிலியோட, அதை தொலைச்சி போனதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். குடும்பங்களில் நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு பிஸியான ஷெடியூல்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அந்த பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நேரம் இப்போ உங்களுக்கு பண்ணுங்கிற ஒரு எச்சரிக்கை மணியாக கூட அதை பார்த்துக்கலாம். குடும்பங்களோட பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து அதை பயன்படுத்தாதே ஸ்டாப் பண்ணதை விட அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கும். நிச்சயமாக ஒரு வளர்ந்த விஞ்ஞான விஷயங்களை நாம் தடை செய்வதை பார்ப்பதை விட வளர்ந்திருக்கிற விஞ்ஞானத்தினுடைய நன்மைகளை நாம் எப்படி ஆராய்ந்து கொள்வது, தீமையிலிருந்து நாம் எப்படி விலகி பார்ப்பது என்பதற்கான கூடுதல் கவனமும் அக்கறையும் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு வர வேண்டும். அதுவும் குறிப்பாக கல்வித்தலங்களிலிருந்து அது வெளிவர வேண்டும் என்பதான பேராசிரியர் தனக்கான ஒரு பணியில் பாணியில் பல்வேறு விஷயங்களை பதிவு செய்தாலும் கூட இன்றைக்கு பல நேரங்களில் இன்றைக்கு உலகில் எல்லா விஷயத்திலும் சாதிக்கக்கூடிய விஷயம் ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவனை கூட மறுமுனையில் தெரிகின்ற அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது என்பது வளர்ச்சிக்கான விஷயம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் களங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாம் அரசியல் இப்போ லேட்டஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அரசியல் தலைவர்களை பற்றியும் முக்கிய பிரமுகர்களை பற்றியும் வருகிற நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி நகைச்சுவைக்காக சொல்கிறேன், தயவு செய்து யார் மனம் புண்படுத்த வேண்டாம். சமீபத்தில் ஒரு புயல் வரும் என்ற ஒரு செய்தி வந்தது, அதற்கு ஒரு நபர் எழுதினார் அந்த வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்த்தேன். தயவு செய்து மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன், இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுகிற தகவல் தான். அந்த புயலுக்கு மோடி என்று பெயர் வைத்தால் அது வெளிநாடு போய்விடும், நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எவ்வளவு கற்பனை சக்தி பார்கள், அவன் ஒரு கற்பனை சக்தியினுடைய உச்சத்திற்கு போகிற அளவுக்கு இது வளர்ந்திருக்கிறது. அதே போல நடிகருடைய கமெண்ட்ஸ், ஒரு இப்போ ஒரு நடிகர் ஒரு இடத்துல போய் பல செய்திகளை செய்கிறார் என்று சொன்னால் உடனே ஒரு அட்டாக் பண்ணிடுறான், உடனே ஒரு கமெண்ட்ஸ் போடுறான். அந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரமணன் புயல் கூட என்று சொன்னார்கள், ரமணன் அதாவது அந்த வானிலை அறிக்கை வாசிப்பார், ரமணன் வாசிப்பார் இல்லையா,
அவருக்கே பேர் வச்சுட்டாங்க ரமணன் புயல்வாசி. இப்ப ரமணன் போய் புயல் ரமணன் அப்படின்னு வச்சுட்டாங்க வந்துட்டு. ஆமா, அது மாதிரி நிறைய செய்திகள் வந்த மாதிரி இருக்குது. அதாவது மழை வரும் என்று சொன்னால் அது வந்து வர்ணன், அது வரும் என்று சொல்பவர் ரமணன் சொல்லிடலாம். கமெண்ட்ஸ் அடிக்க நிறைய வெரைட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசு, மத்தியில் இருந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு மோடி தலைமையிலான புதிய அரசு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அந்த அரசுக்கு மிகப்பெரிய சக்தியான மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்று சொன்னால் இந்த நவீன வலைதளங்கள் தான். ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று சொல்லி மோடியுடைய இமேஜை ஒரே நேரத்தில் சர்ரன் கொண்டு போனது. அதனுடைய விளைவு ஒரு புதிய மாற்றம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு அரசியல் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவரும் ட்விட்டர் வச்சிருக்கான், ஃபேஸ்புக் வச்சிருக்கான். உடனே தன்னுடைய சகாக்களையும் தங்களுடைய உடன்பிறப்புகளையும் தோழமைகளையும் உடனே அரவணைக்கக்கூடிய ஒரு பெரிய உந்து சக்தியாக இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னால் இது அரசியல்லே பெரிய மாற்றம் தந்திருக்குது. அது வரவேற்கத்தக்கதா, எப்படி உங்கள் பார்வை? கண்டிப்பா, ஆஸ் எல்லாமே சொன்ன மாதிரி இது வந்து ப்ளஸ் தான், அட்வான்ஸ் தான். ஏன்னா எங்கேயோ நடக்கிற விஷயத்தை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உலகமே, ஆஸ் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து உலகமே வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து எதுக்காகவும் இப்போ வந்து நான் வெளியே இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ இடத்துல வந்து ஒரு பூகம்பமோ இல்லை மழையோ இல்லை வெள்ளமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் நம்ம உட்காந்து வந்து டிவி சேனலை பார்க்க முடியாது. நான் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கேன் இல்லை எங்கேயோ வந்து இருக்கிறேன், அந்த டைம் வந்து டிவி சேனல் வந்து நோட முடியாது. ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை நெட்லேயோ பட் 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 மெசேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் இந்த நியூஸ் சேனல் கூட லேட்டாக தான் வரும், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கிடக்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். என்னென்ன சொல்லமோ ஏ டு செட் அது கமெண்ட்ஸும் சேர்ந்து வந்துடும். ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கும் சேர்ந்து வந்துடும். ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ இது வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலேயே வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கையில் வந்தது. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஓகே, அரசியல் களங்களில் இது போன்ற சமூக வலைதளங்கள் எவ்வளோ பெரிய பரிமாண வளர்ச்சியை தந்திருக்கு நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? மேம் சொன்னது மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணனாலும் இப்போ மோடி சார் வந்துட்டு அவர் வலைதளங்களில் தான், மோடி வந்து குஜராத்தில் தான் முதலமைச்சராக இருந்தார், அது நிறைய பேருக்கு தெரியல. அது வலைதளங்கள் மூலியமாக தான் மோடியுடைய அப்படியே அந்த அலை மோடியுடைய அலை அடிக்குது அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அலை அடித்து ஒரு உட்காந்துட்ட சீட்டில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க. வந்து அரசியல்வாதிகள் பண்ணுற தப்பும் வலைதளங்கள் வந்துடுது, நல்ல விஷயங்களும் வந்துடுது, உடனே வந்துடுது. நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் களத்துக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு களமாக பாருங்க. ஒரு பக்கம் ஒரு பேஸ் ஆரம்பிக்கிறார்கள், இளைய தலைமுறை வந்து ஒரு பேஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது சினிமா சம்பந்தப்பட்ட விஐபியா இருக்கட்டும், அரசியல் சம்பந்தப்பட்ட விஐபியா இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. இப்ப தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதி வந்து பொது சொத்துன்னு சொல்றாங்க. பொது சொத்துங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்கள இப்ப சொன்னீங்க இல்லையா, மோடி புயல் வந்து வெளிநாடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கமெண்ட்ஸ் வந்து டீ கடையில் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி மீடியா வர்றதுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் உட்காந்து நாலு பேர் பற்றி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, தப்பு தப்பாக பேசுறதுக்கு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை ஃபேஸ்புக்குங்கிற பேரில் ஆரம்பிச்சுக்கிட்டு ட்விட்டருங்கிற பேரில் உலகினுடைய மறுமுனையில் இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழை மாணவன், தனக்கு வாய்ப்பே இல்லை, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறேன், எனக்கு வெளி உலகத்தில் படிப்பிற்கு ஆசை இருக்கிறது, ஆனால் என் குடும்பமும் என் குடும்ப சூழல் மிகப்பெரிய ஏழ்மையான சூழல், எனவே எனக்கு இந்த மதிப்பெண் பெற்றிருக்கிறேன், எனக்கு படிப்பதற்கு யாராவது உதவி செய்வீர்களா என்று ஒரு வார்த்தை போடப்பட்டது. உடனே மறுமுனையிலிருந்து மிகப்பெரிய அளவில் உதவி வந்தது, அவனுக்கு மிகப்பெரிய உதவி கிடைத்தது என்று சொன்னால் அதே கருவி தான் அவனுக்கு பாலமாக இருந்திருக்கு. அதே கருவி தான் யூஸ் பண்ணி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு, அவர் கால் ரெண்டு கால் போயிடுச்சு, போலீஸ்காரமாக ரெண்டு கால் போயிடுச்சு, பிளட் வேணும், உடனே வாட்ஸ்அப்ல வருது, போறாங்க, 1000 பேர் போய் நிக்கிறாங்க. வந்து நல்ல விஷயம் தான், அந்த நல்ல விஷயத்தை பதிவு பண்ணலாம், தப்பே கிடையாது. யாரோ ஒரு விஜய் நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாரு, ஒரு படம் நல்லாவே இல்லை அப்படின்னா ஒருத்தர் தான் பார்த்துருப்பாரு, அவர் அந்த ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ போடுறாரு நல்லாவே இல்லைன்னு போடுறாரு, அது எல்லாருக்கும் ஒரு கோடி பேருக்கு அது போயிடுது, நல்லாவே இல்லைன்னு தான் போகுது. ஒருத்தர் பார்த்ததை வந்து அது வந்து ரசனைய இன்னொருத்தருக்கு திணிக்க கூடாது இல்லையா? நல்ல விஷயங்களை போய் திணிக்கலாம், கெட்ட விஷயங்கள ஒருத்தர் பார்வையில தான் இருக்கு. பார்வையும் அவருடைய கையாளுகின்ற தனி மனிதனுடைய விஷயம் தானே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களா இருக்கட்டும், நவீன தொழில்நுட்பம் என்பது கத்தியை போன்றது, அது யார் கையில் இருக்கிறது? கரிகாரர் கையில் இருந்தால் கரிக்காக பயன்படுத்துகிறார், மருத்துவர் கையில் இருந்தால் உடல் பரிசோதனைக்காக பயன்படுத்துகிறார், ஒருவரை காப்பாற்றுவதற்காக பயன்படுகிறார், ஒரு திருடன் கையிலும் கேடி கையிலும் இருக்குமாறு ஒருவரை கொடுத்து விடுகிறார். கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது கத்தி, ஆனால் யார் கையில் எப்படி பராமரிக்கப்படுகிறது, யாருக்கு எப்படி பயன்படுகிறது என்பது தான் இருக்கிறது. இன்றைக்கு பெரிய இருக்கக்கூடிய வலைத்தளங்கள் எல்லாம் இருக்கட்டும், நவீன கருவிகள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டிய நம்பிக்கை நட்சத்திரமான கருவிகளாக தான் இருக்கிறது. அதனுடைய பயன்படுத்தினுடைய எண்ணிக்கையும் பார்வைகளும் மாறுபடுகிறது, அதனால் வருகிற விளைவு தான் இது போன்ற விளைவுகள் என்பதற்கு நிகழ்ச்சியுடைய நிறைவு வந்திருக்கிறோம். இந்த நிறை சரி ராஜலட்சுமி, உங்களுடைய பார்வையாக இந்த விஷயத்தில் உங்கள் பார்வை என்ன?
செலிபிரிட்டிஸ்க்கோ பொலிட்டிக்கல் விங் பீப்புளுக்கோ இது தேவைதான். பிகாஸ் தே ஆர் ஃபார் கமன்ஸ். எஸ் எஸ் ஓகே. தே ஃபார் கமன்ஸ். வெளிய பப்ளிசிட்டி நடுரோட்ல வந்து நிக்கும் போதுட்டு நீ எப்படி இருக்க என்ன வர்றீங்க நீங்களே சொல்லும் போதுட்டு பத்து பேர் வர்றீங்க தான் செய்வாங்க. அந்த கமன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆகணும். அது அவங்களுக்குமே தெரியும். நிச்சயமாக பட்டை தீட்டப்படாத வைரங்கள் ஜொலிக்க முடியாது. எனவே பட்டை தீட்டப்படலாம். அப்படி தீட்டப்படுகிற கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்த பொது இடங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயம் அருமையான விஷயம். உங்கள் பேராசிரியர், உங்கள் பார்வை. என்னுடைய சுதந்திரம் என் கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். தீட்டப்பட்டும் என்பதை போல இதெல்லாம் நாம் விமர்சனங்களை ஏற்கொள்கிறோமோ, இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்து இருக்கிறோமோ, அப்போதான் மிருகிட்டப்படுகிறோம் என்பது எழிலும் சந்தேகமில்லை. ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகிறவர்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் நவீன ஃபேஸ்புக் ட்யூட்டர் என்று சொல்லப்படுகிற அதிநவீன கருவிகளில் எல்லாம் தங்களை தாங்களே பெரிய அளவில் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவரையில் ஒரு கமெண்ட்ஸ் என்ற பெயரில் அவரை மொக்க செய்து விடுகிற பல விஷயங்களையும் பார்த்து விடுகிறோம் என்பது யதார்த்தம். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஒற்றை வரியில் கேட்கிற மலைக்கா, உங்களிடத்திலிருந்து தொடங்கினேன், உங்களிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களின் உறவுகள் நம்மை பெரிய வளர்ச்சியின் பாதை கிட்டு செல்கிறதா, வீழ்ச்சியின் பாதை கிட்டு செல்ல உங்களுடைய மனநிலை என்ன? ஒரு வரியில் ஒரு கமெண்ட்ஸ். 50-50. சூப்பர். ஓகே, உங்கள் பார்வை. அதேதான், பாதி 50. நல்ல விஷயமும் இருக்கு. மாற்றம் என்பது நல்ல விஷயத்திற்கே, கெட்ட விஷயத்திற்கு கிடையவே கிடையாது. கெட்ட விஷயத்தை ஒதுக்குங்கள் தயவு செய்து. ஒரு மாற்றம் வரும் பொழுது குழப்பங்களும் வரும். தெளிவு குட்டையை குழப்பினால் உங்களுக்கு மாற்றமா ஏற்றமா? குட்டையை குழப்பினால்தான் மீன் பிடிக்க முடியும். மீன் பிடிப்பதற்காக குட்டையை குழப்புங்கள். குட்டையை தெளிந்த குழப்பிக்கலாம். வேண்டாம், குழப்பிக்கலாம் வேண்டாம். விஷயத்துக்கு வாங்க. ஒண்ணு சொல்லுங்க எனக்கு, இது ஏற்றமா, இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது சார். இது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதுதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான். வளர்ச்சி தான். உங்கள் பார்வை. மெரிட்ஸ் வந்து டிமெரிட்ஸ் தெரிஞ்சிட்டு பயன்படுத்தினா மெரிட்ஸ் ஒன்னும் very good person. Okay, super. உங்கள் பார்வை. கண்டிப்பா வளர்ச்சி தான். நல்ல முறையில பயன்படுத்தலாம். அவேர்னஸ் அகைன் நிறைய உருவாக்கணும். எப்படி பயன்படுத்துற விஷயங்களை பண்ணணும். நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பயன்பட பயனடையலாங்கிறது நடக்கிறது. நிச்சயம் நேயர்களே, இந்த விவாதத்தினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் உறவுகள் பெறுகிறதா, சிதைக்கப்படுகிறதா, உறவுகளை வெளிவுலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மனை உலகினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் நுனிவிரலில் தரக்கூடிய அளவுக்கு வலை உலகங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது என்றால் சொல்ல, அதை பயன்படுத்துவோருடைய பார்வைகளும் தங்களுடைய சிந்தனைகளும் தான் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே நல்ல விஷயங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற வலைத்தளங்கள் நமக்கு உதவி பாலமாக இருக்கிறது. உதவி பாலங்களை உதவியின் பாலங்கள் பயணிப்போம். அதை உபத்திரம் செய்யும் கருவிகளாக பயன்படுத்தாமல் முன் வந்தால் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்களை காண முடியும் என்பதுதான் பார்வையாளரின் பலரின் கருத்தாக இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.